ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிள்ளையருக்கு பிடிச்ச இன்னொரு டிஷ் பார்க்க போறோம். என்னன்னா லட்டு. கண்டிப்பா எல்லாருக்கும், பிள்ளையருக்கு மட்டும் இல்ல கிட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். சோ இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க இது. நம்ம எல்லாரும் நினைப்போம் ரொம்ப கஷ்டமான ஸ்வீட்டுங்க, ஆனா இதுக்கலயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. பாருங்க, அதுக்கான பொருள் வந்து 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க எந்த பவுல்ல இல்ல எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அதுலயே சர்க்கரையும் அளந்து போங்க. அவ்வளவுதான், 2 கப் கடலை மாவு, 1.5 கப் சுகர், சரிங்களா. அடுத்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் பொடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதா நுணுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிஸ்தா இதெல்லாம் பிடிச்சா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு, அது போட்டாதான் பூந்திக்கு நல்லா இருக்கும். சோ அது கொஞ்சம் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. நம்ம கடலை மாவு இப்ப கரைச்சுக்கலாம். 2 கப் கடலை மாவு, இது தண்ணி வந்து பாத்து ஊத்தணும், நிறைய ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துல மாவு கரைக்கணும், இந்த பதத்துல இருக்கணும். இப்ப நம்ம சொன்னோம்ல, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. சோடா உப்பு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு இந்த பதத்துல இருக்கணும், பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம், அதை வச்சு இப்ப பாகு காய்ச்சிக்கலாம். 1.5 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி, நான் இந்த கப்ல தான் வந்திருக்கேன், சோ அதுல 1/2 கப் தண்ணி. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், கரையிற வரைக்கும் நல்லா பாருங்க, நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இப்படி தொட்டு பார்த்தா பாருங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வருதா, சின்ன கம்பி, அதுதான் பதம். இந்த பதத்துல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து பூந்தி பொரிக்கிறது எப்படின்னு. இப்ப பூந்தி நம்ம ஊத்த போறோம் பாருங்க. இந்த மாவு இந்த பதத்துல இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கண்ணு கரண்டி இருக்குல்ல, நம்ம வீட்டுல இருக்கும் அரி கரண்டின்னு சொல்லுவோம், இந்த சைஸ்ல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட பூந்தி கரண்டி தனியா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, பூந்தி வந்து மொறுமொறுமே ஆகக்கூடாது. பாருங்க, அழகா முத்து முத்தா வந்துருக்கு. மாவு கரெக்டான பதத்துல இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பூந்தி கிடைக்கும். ரெடி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது. 10 செகண்ட் தான், அப்படி போட்ட உடனே எடுத்துக்கணும். இல்லாட்டி காரா பூந்தி மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா லட்டு வந்து பிடிக்க வராது, சரிங்களா. நான் வந்து கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, நம்ம அந்த கடலை மாவு கலர் இந்த எல்லோவே போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு கலர் இல்லாட்டி எல்லோ கலர் போட்டுக்கலாம். ஆனா இதுவே அழகா இருக்குங்க. போட்டுட்டோம், இது மாதிரி ஒரு டைம் தொடச்சிட்டு போட்டீங்கன்னா அதே மாதிரி முத்து முத்தா கிடைக்கும். இல்ல அது மேலேயே போட்டீங்கன்னா வந்து ஷேப் நல்லா இருக்காது. சோ ஒருக்கா மறு இந்த கரண்டி நல்லா தொடச்சிட்டு அப்புறமா பூந்தி எடுக்கலாம். சோ இதே மாதிரி எல்லா பூந்தி எல்லா மாவையுமே பூந்தியாக்கி எடுத்து வச்சாங்க. பாருங்க, நம்ம எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, முத்து முத்தா இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிரப் வந்து கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிரப் நிறைய இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வச்சீங்கன்னா சரியா பண்ணுவோம்.
எல்லா பூந்தியுமே சிறப்போட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ஒரு மணி நேரத்து கிட்ட ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் பாக்கலாம். பூந்தி நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்ப பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியே நம்ம லட்டு குடிச்சா வராது. இப்ப கடைகள்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா உரல்ல போட்டு இடிப்பாங்க, இடிச்சிட்டு தான் உரண்டை பிடிப்பாங்க. நம்ம அதுக்கு அவ்வளவு பண்ண தேவையில்ல. இதுல பாதி பூந்தி எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். எவ்வளவு பாதி பூந்தி இல்லாட்டி கொஞ்சம் கால்வாசி போட்டாலே போதும். இத போட்டு மிக்சியில நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க இது மாதிரி அரைச்சாச்சு. இப்ப இதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம அரைச்ச பூந்தியும் இந்த முழு பூந்தியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா எல்லா பூந்தியுமே கூட நீங்க கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். நைஸா அரைக்க கூடாது, கொரகொரப்பா. ஆனா இதுவே போதும், பாதி பூந்தி அரைச்சாலே சரியா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஏலக்காய், ஏலக்காய் தூள் சொல்லியிருந்தோம்ல, அத போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம இந்த நெய்யில முந்திரி திராட்சை மறுத்து இப்ப போட போறோம். முந்திரி திராட்சை வந்து நான் திராட்சை முன்னாடியே சொல்லல, உங்களுக்கு விருப்பப்பட்ட நச்சு நீங்க சேர்த்துக்கலாம். நான் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுல சேர்த்துக்கலாம். இப்படி வறுத்தாச்சு. இந்த நெய்யோடவே அந்த பூந்தி மிக்ஸ்ல நம்ம இத ஊத்திட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்க முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம உருண்டை புடிச்சு லட்டாக்கிடலாம். கையில வந்து கொஞ்சம் நெய் இப்படி தடவிக்கிங்க. நெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான சைஸ்ல லட்டா உருட்டிட்டு பாருங்க சூப்பரான நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அந்த லட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் சாப்பிடலாம். ஐயோ இப்பவே காலி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நம்ம லட்டு பாருங்க சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அட்டில் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.